அடுத்த கேள்வி குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் மார்விட போட்டி நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொள்ளலாமா மேலக்காவிரியை சார்ந்த இம்ரான் என்கிற சகோதரர் கேட்குறாங்க பள்ளிகளில் கல்லூரிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதை பொறுத்தவரையிலையும் சில முக்கியமான மார்க்கம் நமக்கு தடுத்துருக்கிற எச்சரிக்கை செய்திருக்கிற சில அம்சங்களை நம்ம பார்த்துக்கணும் மார்க்கம் நமக்கு எதை தடுக்குது ஆண்கள் பெண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்வதையும் பெண்கள் ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்வதையும் மார்க்கம் தடுக்குது லான ரசூல்ல்லாயி சல்லாஹூ அலி வசல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா உல் முத்த ஹாத்தி மினன் நிசா இப் ரிஜால் பெண்களுக்கு ஒப்ப நடக்கிற ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்ப நடக்கிற பெண்களையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சபித்தார்கள் ஆண்களாக இருந்து கொண்டு பெண்கள் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது பெண்கள் மாதிரி நளினத்தோடு வேண்டுமென்றே பேசுவது இயல்பாக இல்லாமல் வேணும்னே பேசுகிறது அதே மாதிரி பெண்களாக இருந்து கொண்டு இந்த ஆண்களை போன்று நடை உடை பாவனையை மாற்றி செயல்படுவது இது மார்க்கத்தில் தப்பு இப்படி செயல்படுவர்களை ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க சபிச்சிருக்கிறாங்க என்று புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் உள்ள செய்தியாக பார்க்குறோம் இப்போ இது மார்க்கம் இந்த தடுத்துருக்குதா மார்வேடை போட்டினா இது செய்யக்கூடாது ஒரு ஆணாக இருந்து கொண்டு அவங்க பெண்களை போன்று சேலை அணிந்து கொள்வதும் பெண்களை போன்று நடிப்பதும் பெண்களை போன்று பாவனை செய்வதும் நேரடியாக அதிசுகளில் நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று அதே போல் பெண்ணாக இருந்து கொண்டு ஆணை போன்று நடை உடை பாவனை இந்த மார்வேடப் போட்டி என்பது கூடாது அப்போ என்ன செய்யலாம் எப்படியான மார்வேடப் போட்டி செஞ்சுக்கலாம்னு சொன்னால் ஒரு ஒரு ஆணாக இருப்பாரு சின்ன பையனாக இருப்பாரு சிறுவராக இருக்கிறவரே பெரியவர் போல் பெரிய ஆண் போல வேடம் விடுவது சின்ன பையனுக்குமே சிவப்பாங்க தலப்பாக கட்டி விடுவாங்க பெரியவருக்குரிய ஆடைகளை அணிவித்து கொடுத்து பெரியவர் போன்று வசனங்கள் பேசக்கூடிய வகையிலான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில வசனங்களை எழுதி கொடுத்து பேச சொல்வாங்க இது போன்ற காரியம் கூடும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாடகங்கள் நடத்தலாமான்னா நடத்தலாம் அது தப்பு கிடையாது மார்க்கத்தில் அதற்கு ஆதாரம் இருக்குது இடம் இருக்குது ஆனால் அப்படி செய்யும் போது மார்க்கம் தடுத்த அம்சம் வந்துவிடக்கூடாது சிறுமி பெரிய பெண்ணை போன்று வேஷமிட்டு மக்களுக்கு அவங்க வாயிலாக சில தகவலை விழிப்புணர்வுக்காக அறிவுரைக்காக சொல்லலாம் என்று கேட்டால் அது சொல்லலாம் அதுக்கு தப்பு கிடையாது ஆனால் ஒரு ஆணு பெண்ணை போன்று பாவனை செய்வதும் ஒப்பனை செய்து கொண்டு நடிப்பதும் ஒரு பெண் ஆணை போன்று ஒப்பனை செய்து கொண்டு நடிப்பதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இதை செய்யக்கூடாது அதே போல் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக கவனத்தில் கொள்ளலாம் ஏன்னா ஸ்கூலு காலேஜின்னு வரும்போதே அங்கே மாறுவேட போட்டி நடத்தோம்னா பிரமத மக்கள் யாரை தெய்வங்களாக கடவுளாக கருதி கொள்கிறார்களோ அவர்களையும் மாறுவேடம் போட்டு நடித்த அவருடைய சிறப்பை மகிமையை சொல்லக்கூடிய வகையிலெல்லாம் நிகழ்ச்சி நடத்துவாங்க சில கல்லூரிகளில் சில பள்ளிக்கூடங்களில் அது நடத்துவாங்க பிற மத மக்கள் யாரை தெய்வங்களாக கருதி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வரலாற்றை மக்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் என்று நாடகம் நடத்துவாங்க மாறுவேட போட்டி நடத்துவாங்க அது போன்ற பிற மத மக்கள் யாரை தெய்வங்களாக கருதி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய வேடங்களை நாம் செய்யக்கூடாது அதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு அம்சம் என்பதை கவனத்தில் கொள்ளணும்